வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறது, ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் என்னென்ன போடணுன்னா, காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க, அதை வந்து சுட தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் பூச்சி கிருமிகள் எதாவது இருந்தால் அந்த சுட தண்ணி மூலியமாக வந்துடும். சுட தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்ச காலிஃப்ளவர், அப்புறம் மணங்காட்டு மசாலா கடையில் எல்லாம் கிடைக்குங்க, மணங்காட்டு மசாலா, அப்புறம் வந்து சோள மாவு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இதே மணங்காட்டு மசாலாவிலே உப்பு காரம்லாம் இருக்கும், இல்லை உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. உப்புக்கு லேசாக சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பாருங்கள் எப்படி கலந்துக்கலாங்கிறத காட்டுறோம். காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் கழுவி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போடுறோம். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் கிடைக்கும் மணங்காட்டு மசாலான்னு கேளுங்க, அது ஒரு 2 ஸ்பூன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அப்புறம் சோள மாவு எடுத்துக்கோங்க, தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நாங்கள் 2 ஸ்பூன் போடுறோம். கொஞ்சமாக உப்பு, நான் சொன்னேன் இல்லைங்களா, மணங்காட்டு மசாலாவிலேயே காரமும் உப்புலாம் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியெலாம் சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்திட்டோம்னா வந்து எண்ணெய் வந்து ரொம்ப இழுக்கும், எண்ணெய்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக காலியாகிடும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்திக்காதீங்க. ஒரு முட்டை ஒன்று மட்டும் உடச்சி ஊற்றிக்கோங்க, ஒரே ஒரு முட்டை போதும். ரொம்ப டேஸ்ட்டாக வரும், ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறது தான் இது. காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப ஈஸியாக சில்லி மாதிரியே இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த நம்ம போட்டிருக்க மசாலாலாம் ஒட்டுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் இதோட செலவுகள். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, செஞ்சு பாருங்கள். ஓ இப்படி நல்லா பரட்டி வச்சுட்டு 5 ஆர் 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டுக்குவோம். பாருங்க நல்லா பரட்டியாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க, அப்புறம் எண்ணெயில் போட்டுக்கலாம். ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா நம்ம காலிஃப்ளவரை, அதை எப்படி வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். வந்து பாருங்கள் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவர் எடுத்து போட வேண்டியது தான். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. பரவ மாதிரி போடுங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா நல்லா ஒட்டி ஒன்று மேலே ஒன்று பட்டிச்சு நல்லா ஒட்டிக்கும். பரவலாக போடுங்க. பாருங்கள் எப்படி வெந்துட்டுருக்கு பாருங்கள். போட்டதும் கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்றும் கொட்டாமல் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சானே, நல்லா வேக வச்சுட்டு நல்லா கலர் மாறினதுமே நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துறது தான்.
ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். பாருங்கள் நாங்கள் போட்ட உடனே அப்பப்போ கலந்து விட்டதால் இது ஒட்டில் பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இது நல்லா வெந்துட்டு வந்துட்டுருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறது தான். இது நம்ம தண்ணி எதுவும் கலக்கலை இல்லைங்களா, அதனால் எண்ணெய் அதிகமாக இழுக்காது. உங்களுக்கு எண்ணெய் செலவு தெரியாது, செலவாகிறது தெரியாது. பாருங்கள் அப்படியே எண்ணெய்லாம் அப்படியே தான் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இதே மாதிரி உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, இதில் வேறு எதுவும் இல்லை. வெந்ததும் எடுத்துறது தான். நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு. கடையிலலாம் வாங்குறது டேஸ்டாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்காது. இது நம்ம வீட்டில் செஞ்சுக்கிறது நம்ம ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் நீட்டாக செய்கிறோம். இந்த காலிஃப்ளவரை அவ்வளோ வாஷ் பண்ண மாட்டாங்க கடையிலலாம். பாருங்க அப்படியே எடுத்து தான் போடுவாங்க, பல இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம நல்லா வாஷ் பண்ணி சுட தண்ணியில் நல்லா ஹாட் வாட்டர் போய்ட்டு வச்சு வாஷ் பண்ணி எடுத்து நீட்டாக போட்டோம். பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லாவும் வெந்துருச்சு. அவ்வளோதான், எண்ணெயெல்லாம் வடிச்சு எடுத்துகிட்டு போட்டுறேன். பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர். நாங்கள் உருளைக்கிழமும் சேர்த்துருக்கோம், பார்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு மொறுன்னு இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.